Hi friends, welcome to Chettinad Random Samayal. In this video, we will talk about Keerai Masala. That is why we have to make a kadala paruppu 100 gram. We will make a kadala paruppu. We will make a periyam kaya onnu cut panni vechiruken. Kaanja malaga 3, soombu 1 spoon, karuvappula, malli, inji vandu indha mari cut panni vechiruken. கூண்டு வந்து 1 டன் நச்சு வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன் முளக்கீரை வாங்கி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு இதெல்லாம் சேர்த்து வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்ப கடல பருப்பு 2 மணி நல்லா இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸில போட்டு அரைக்கலாம் மிக்ஸி ஜார்ல போட்டு சோம்பு 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் 3 போட்டுருக்கேன் அதோட கள்ளப்பருப்பு வந்து தண்ணி ஏ இல்லாம போடணும் அதோட தேவையான உப்பு போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டா அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி இல்ல பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு இதோட பெரிய வெங்காயம் நைஸா கட் பண்ணி போடுறோம் பச்சை மிளகாய் போடுறேன் பூண்டு வந்து ஒன்றண்டா நச்சு போடுறோம் இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசா கட் பண்ணி போடுறோம் மல்லி போடுறோம் கருவேப்பிலை போடுறோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கீரை முளக்கீரை வந்து கட் பண்ணது போடுறோம் இது இப்போதான் நீங்கள் பசலை கீரை சிறுகீரை இந்த கீரை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் இப்போ எண்ணெய் காய வச்சுக்கிறோம் இப்போ அந்த மாவு வந்து உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி வடையை தட்டிக்கணும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கலாம் நல்லா வெந்து வருது பாருங்க இந்த வடை வந்து உடனடியாக நம்ம செஞ்சிடலாம் இது வந்து லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சைடிஷாக சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைகளுக்கு இது செய்து கொடுக்கலாம் நல்லா வெந்து வருது பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு எடுத்துடலாம் மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி உங்கள் ஃபேமிலியோடு செய்து சாப்பிட்டு மகிழுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்